வணக்கம். செய்திகள் வாசிப்பது பத்மா சகாதேவன். மன்னார்குடி அருகே கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு ₹25 லட்சம் செலவில் கட்டப்பட்ட நுகர்பொருள் வாணிப கழக கட்டிடம் சில மணி நேரம் பெய்த மழைக்கு தாக்கு பிடிக்க முடியாமல் இடிந்து விழுந்ததால் பரபரப்பு. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி வட்டத்திற்கு உட்பட்ட ஐயம்பேட்டை, நத்தம், முன்னவால்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு விவசாயிகளின் கோரிக்கைக்கு ஏற்ப கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு ₹25 லட்சம் மதிப்பீட்டில் நுகர்பொருள் வாணிப கழகம் சார்பில் விவசாயிகளது நெல்லை கொள்முதல் செய்யும் வகையில் நேரடி கொள்முதல் நிலையத்திற்கு புதிதாக கட்டிடம் கட்டப்பட்டது. இக்கட்டிடத்தின் கட்டுமான பணிகள் அரசின் விதிமுறைகளை மீறி மண்ணால் கட்டப்பட்ட நிலையில் இன்று காலை முதல் மன்னார்குடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்து வரும் மிதமான மழைக்கு கூட தாக்கு பிடிக்க முடியாமல் இடிந்து விழுந்தது. பல லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட இக்கட்டிடம் கட்டுமான பணியில் அப்போதைய அரசு அதிகாரிகள் பெரும் ஊழல் முறைகேட்டில் ஈடுபட்டதன் விளைவுதான். சிறு மழைக்கு கூட தாக்கு பிடிக்க முடியாமல் கட்டிடம் இடிந்து விழுந்துள்ளதாகவும் இது குறித்து தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுத்து சம்பந்தப்பட்டவர்கள் மீது சட்ட ரீதியாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி விவசாயிகள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் இத்தகைய நேரடி நெல் கொள்முதல் நிலைய கட்டிட பகுதியில் அரசு ஊழியர்கள், விவசாயிகள், சுமை தூக்கும் தொழிலாளர்கள் தினசரி வந்து செல்வது வழக்கம். ஆனால் இன்று விடுமுறை தினம் என்பதால் இக்கட்டிடம் பூட்டி கிடந்த நிலையில் அதிர்ஷ்டவசமாக உயிரிழப்பு தவிர்க்கப்பட்டது. எங்க ஊர் டிஎன்சிசி 13-14 வருஷத்துல கட்டினது 25 லட்சம் ரூபாய் பொருமானம் உள்ள கட்டிடம். கட்டும் போதே நாங்கெல்லாம் வந்து இப்போ ஊர் கிராமத்துல வந்து பார்த்துட்டாங்க, சொல்லிட்டு போனோம், எல்லாம் தரமாக கட்டுங்க போங்கன்னு சொன்னோம். அது வந்து ஒரு 6-7 வருஷத்தில் இந்த மாதிரி டேமேஜ் ஆகி அது பெஞ்ச மழையில் அது மாதிரி ஆகிட்டு வெறும் மண்ணையும் அதையும் வச்சு கட்டிட்டு போயிருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து கவர்மெண்ட்டில் அதை பராமரித்து மறுபடியும் எங்களுக்கு புதுசாக புதிய கட்டிடம் கட்டி கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஏரியா அந்த கொள்முதல் பண்ணுறது வந்து ஒரு 2000 ஏக்கருக்கு குறையாமல் நெல் கொள்முதல் ஆகுங்க, சாகுபடி ஆகுது. அது இந்த 1 மாதத்துக்கு முந்தைய வரைக்கும் நாங்கள் நெல் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். இப்போ தான் நெல் நாங்கள் டேமேஜாக இருக்கணும்னா நெல்லெல்லாம் நாங்கள் இப்போ அப்புறப்படுத்திட்டோம். அது நைட்டு பெஞ்ச மழையில் சுத்தமாக எல்லாமே தரமட்டமாக ஆகிட்டுங்க. இதுக்கு நீங்கள் நடவடிக்கை எடுத்து கவர்மெண்ட்டுக்கு அதை தெரியப்படுத்துங்க.